செய்யாறு மார்க்கெட் கமிட்டி முன்பு நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் பணம் கிடைப்பதில் தாமதமாவதால் விவசாயிகள் திடீர் சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் கமிட்டியில் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் பணம் கிடைப்பதில் தாமதமாவதால் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செய்யாறு மார்க்கெட் கமிட்டியில் அறுவடை காலங்களில் தினமும் 2000 முதல் 2500 மூட்டைகளை விற்பனைக்கு வரும் சராசரியாக தினமும் 50 லிருந்து 60 லட்சம் வரை விவசாயிகளிடமிருந்து பெற்ற நெல்லுக்கான தொகையை மார்க்கெட் கமிட்டி நிர்ணயிக்கப்பட்ட வங்கிகளில் வியாபாரிகள் செலுத்திவிடுவர். மார்க்கெட் கமிட்டி மற்ற விவசாயிகளுக்கு அவருடைய வங்கிக் கணக்கில் அந்த பணத்தை பரிமாற்றம் செய்யும். இப்படி பண பரிமாற்றம் செய்வதில் நாள் கணக்கு ஆவதால் விவசாயிகள் பெற்ற நெல்லுக்கான பணத்தை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. உரம் விலையேற்றம், கூலி ஆட்கள் கிடைப்பதில் சிக்கல், பல்வேறு பூச்சி தாக்குதல், பருவகால மாற்றம் என பல்வேறு சூழ்நிலைகளை தாண்டி விவசாயிகள் நெல்லை விளைவித்து மார்க்கெட் கமிட்டியில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றன. நெல்லுக்கான விலையை வியாபாரிகள் அல்லது ஏஜென்ட்கள் நிர்ணயம் செய்கின்றன. நெல்லுக்கான பணத்தை வியாபாரிகள் மார்க்கெட் கமிட்டி நிர்ணயிக்கப்பட்ட வங்கிகளில் செலுத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது. அதேபோல் மார்க்கெட் கமிட்டி அலுவலகத்திலிருந்து விவசாயிகளுக்கு பண பரிமாற்றம் செய்வதில் கடந்த சில தினங்களாக மெத்தனப்போக்கு காணப்படுவதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து செய்யாறு ஆற்காடு நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செய்யாறு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு ஏற்படுத்திட மார்க்கெட் கமிட்டி அலுவலகத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சமரசம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து விவசாயிகள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.